உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் குரலையே தன் வாழ்க்கை பாதையாக மாற்றிக்கொண்டு வாழும் விவசாயிகள் ஏராளம். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான விவசாயிகளில் தனித்துவமானவர், தன்னிகரற்றவர், 60 வருடங்களுக்கும் மேல் விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் பெண் என்ற பெருமை கொண்டவர் பத்மஸ்ரீ பாப்பம்மாள். என் பேர் ஆர் ரங்கம்மா. கூப்பிடு எல்லாம் பாப்பம்மா பாப்பம்மான்னு கூப்பிடு. பாப்பம்மானே எங்கே லண்டன் வேலையில் போயிடுது பாப்பம்மான்னு. வயல்காட்டில் உற்சாகமாக வேலை பார்த்து கொண்டே ஆரோக்கியமான உடல் நலத்துடன் செஞ்சுரி போடுவதெல்லாம் பேரதிசயம். அப்படிப்பட்ட அபூர்வ மனுஷி பாப்பம்மாள். நாங்கள் இந்த 50-60 வருஷம் தான் விவசாயம் பண்ணுறோம். மானாவாரி விவசாயம் தான் ஜாஸ்தி. அதில் பச்சைப்பயிர், உளுந்து, கொள்ளு, அவரை, துவரை, சைசு சாமானம் போடுவோம். அதை விவசாயம் பண்ணுறதுக்கு தொழுவரம் வேணும்னா ஆடு, மாடு, செம்பிலி ஆடு, குறியாடு, வெள்ளாடு, இது எல்லாம் வச்சு எல்லாரும் வளர்த்துவாங்க. 106 வயது கடந்த பாப்பம்மாள் தனக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலத்தில் இப்போதும் உற்சாகம் குறையாமல் விவசாயம் செய்து வருகிறார். காலையில் போய் கும்சம் வேலை செய்தாங்கன்னா 7 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 7 மணி வரையில் வேலை செய்யணும். விவசாயத்தை முறையாக கற்க தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் பாப்பம்மாள். பின்னர் இதே பல்கலைக்கழகத்தில் விவாத குழு அமைப்பாளராக இருந்த பெருமையும் இவருக்கு உண்டு. சீனாவிலிருந்து வந்தவையா மீட்டிங் வைப்பாங்க, அவங்க எல்லாம் கேட்பாங்க, கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லி நல்லா பார்த்துட்டு அவளுக்கு ஆனந்தமாக போச்சு. தன் ஊரில் 1000-க்கணக்கான வேப்பங்கன்றுகளை நட்டிருக்கிறார் பாப்பம்மாள். விவசாயத்தை தன் உயிராக கருதும் பாப்பம்மாள் இந்த மண்தான் தனக்கு எல்லாம் என்ற நெகிழ்ச்சியுடன் சொல்கிறார். ராமநாத் கோவிந்த் அவர், நான் விருது வாங்கிறதுக்கு நடந்து போய் வாங்கியிருக்கேன். விவசாயத்தின் மேன்மையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லும் பெண்ணாக திகழும் பாப்பம்மாள் ராமசாமிக்கு இந்திய அரசு 2021 பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. அப்புறம் சென்ட்ரலில் போய் நிறுத்தி எல்லாம் கும்பிடுவாங்க. அங்கே போய் நிறுத்தி நான் எந்திரிச்சுன்னு இப்படி எல்லாத்தையும் கும்பிட்டேன். கும்பிட்டு போட்டு அப்புறம் அங்கே போய் ஜனாதிபதி ராமநாத் கோவிந்த் அவர் வந்து கால் தடுக்க அவார்டு கொடுத்தாரு. வாங்கிட்டு அவளுக்கு சந்தோஷம். விவசாயத்தின் தனித்துவ பெண் அடையாளமாக விளங்கும் பாப்பம்மாள் தமிழகத்தின் மிக வயதான விவசாயியாக கருதப்படுகிறார். இந்த கிராமத்து பெரிய மனுஷியை வாழ்த்தி மகிழ்கிறது சன் தொலைக்காட்சி.